தமிழால் இணைவோம் அனைவருக்கும் வணக்கம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரெட் வச்சு ஒரு வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, பிரெட் ஊத்தப்பம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 ஸ்லைஸ் போல வீட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்க எந்த பிரெட் வேணா எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வீட் பிரெட்டை நல்லா கையாலே பிச்சு போட்டுட்டு மிக்சி ஜார்ல மாத்தி இந்த மாதிரி ரவ பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கணும். பிரெட் கிரம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். கோர்ஸ் பவுடரா இருந்தா போதும், ரொம்ப பவுடர் பண்ண வேண்டாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் மெலிசா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கேரட் துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் காரத்துக்கு. இதுல நான் கொஞ்சம் கேபேஜ் சேர்க்கிறேன், நீங்க கேப்சிகம் இருந்தா கூட சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான் வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதெல்லாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு கால் தக்காளி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடியா. புளிப்பு சுவைக்காக கொஞ்சம் 2 ஸ்பூன் போல கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு திக் பேட்டரா கரைச்சி எடுத்துக்க போறோம். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நமக்கு ஊத்தப்பம் வந்து உடஞ்சிரும். ஸோ இந்த அளவுக்கு திக்கா எடுத்துக்கலாம். இப்போ தவா சூடு பண்ணிட்டு சின்ன சின்ன ஊத்தப்பமா ஊத்தி எடுக்க வேண்டியதுதான். இந்த பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஈஸியா செஞ்சிடலாம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஒண்ணு, இது சிம்ல வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுக்கணும். நான் டாப்பிங்ஸ்க்கு மேல வந்து கட் பண்ண தக்காளி சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். நல்லா எண்ணெய் ஊத்தி ரெண்டு சைடும் மொறு மொறுன்னு சுட்டி எடுக்க வேண்டியது தான். சிம்ல வச்சு வேக வைக்கணும், இல்லைன்னா திருப்பும் போது உடஞ்சிரும். இப்ப பாருங்க ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, நான் பொறுமையா திருப்பி போடுறேன். திருப்பி போட்டு நல்லா தோசை திருப்பியாலே டேப் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்து எடுத்தீங்கன்னா நம்மளோட டேஸ்டியான பிரெட் ஊத்தப்பம் தயார். செஞ்சு பார்த்து எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீண்டும் ஒரு நாள் தமிழால் இணையலாம். விடைபெறுவது உங்கள் சமையல் ஸ்நேகிதி. நன்றி, வணக்கம்.